ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபஸ்ட் சாய்ஸ் கவி கண்ணன் இன்னைக்கு பொங்கல் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் பொங்கல் அண்ணாலே க்ளீனிங் ப்ரிப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டாக போகும் மாதிரி எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் வீக்காகவே வீடு கிளீனிங்கில் ரொம்ப பிஸியாக இருந்தேன் சாட்டர்டே கம்ப்ளீட்டாக கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து பூஜை ரூமே ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு நாள் முன்னாடியே நம்ம இப்படி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோன்னா பண்டிகை அன்னைக்கு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் கூலாக பூஜை பண்ணிக்கலாம் நான் அதனால் சாட்டர்டேவே எல்லாமே க்ளீனிங் முடிச்சுட்டேன் சண்டே போகி காலையில் போகி பண்டிகையை கொண்டாடிட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு பூஜைக்கு தேவையான சின்ன சின்ன வேலைங்களை மட்டும் பார்த்துட்டு அன்றைக்கி டே அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு பூஜை சாமான்னு எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸாவது வேணும் பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு சாமி இருந்து எல்லாமே பூஜை சாமான் எல்லாமே கழுவி எல்லாமே இப்படி க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் ஹவர்ஸாவது வேணும் அதனால் கிச்சன் ஃபஸ்ட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூமுக்கு தான் வந்தேன் இது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண பிறகு பூஜை ரூம் பார்க்க இப்படி தான் இருக்குது பூஜ் ரூமில் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிட்ட பிறகு வாசப்படியில் அதுக்கப்புறமா ஆக்னியை விலைக்கு துளசி செடிக்கிட்ட விளக்கேற்ற துளசி செடிக்கு தண்ணி ஊற்றுவேன் இல்லையா அதுக்கு ஒரு சொம்பு எப்போவுமே வச்சிருப்பேன் நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு கப்பு அதுக்கப்புறமா எப்போவுமே தீபாவளி பொங்கல்னா குத்து விளக்கு ஏற்றி வைக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் விளக்குமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இது போகி அன்னிக்கு போகி அன்னைக்கு பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து போகியை கொளுத்திட்டு அதுக்கப்புறமா அவ்வளோ வில ஒன்றும் இல்லை நார்மலாக தான் போச்சு அதனால் அது அன்னிக்கிட்டே எதுவும் ஷூட் பண்ணல இது வந்து பொங்கல் அன்னைக்கு பொங்கல் பார்த்தீங்கன்னா காலையில் ஏஞ்சி வந்ததுமே ஃபஸ்ட்டு சாமி பாட்டு தான் போடுவேன் எனக்கு புள்ளியார் பாட்டு ஃபஸ்ட்டு போடணும் அதனால புள்ளியார் பாட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு வேலையை பண்ண ஆரம்பித்தேன் நாள் நைட்டே கவுண்டர் டாப்பில் இருந்து ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் அதனால குளிச்சிட்டு வந்ததுமே ஒரு வாட்டி ஈர துணியில் தொடைச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டாக ஸ்டவ் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துட்டேன் டைம் பிடிக்கிறது உளுத்தம்பருப்பு ஊறுறதுக்கு தான் அதனால ஃபஸ்ட்டாக உள்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே ஊற வச்சுட்டேன் ஊருங்களெல்லாம் பார்த்திங்கன்னா மோட்ரு போட்டு தண்ணி பிடிப்பாங்க ஆனால் நமக்கு அந்த மாதிரி வசதி இல்லைன்றதுனால நான் வந்து ஃபில்ட்ரு தண்ணியை பிடிச்சி வச்சுக்கினேன் அந்த தண்ணியை தான் நான் வந்து இன்றைக்கி பூஜைக்கு யூஸ் பண்ணுவேன் காலையில் ஏஞ்சி குளிச்சிட்டு நம்ம தண்ணி பிடிச்சி வைக்கணும்னு சொல்லுவோம் அதனால அதே மாதிரி தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அந்த தண்ணியை தான் வந்து பூஜைக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன் ஃப்ரிட்ஜில் இருக்கிற காய் எல்லாமே எடுத்து வெளில வச்சுட்டேன் பூ எல்லாமே வச்சுட்டு இப்போது ஃபர்ஸ்ட்டாக பூஜை ரூமில் போயிட்டு புள்ளையார் அபிஷேகம் பண்ணி சாமி ஃபோட்டோக்கு எல்லாமே பூ போட்டு இப்படி அலங்காரம் பண்ணிக்கினேன் காலையிலேயே நம்ம பூஜை பண்ணிட்டோம்னாலே அந்த டே இன்னுமே நல்லா பிளெஸ்டாக ஃபீல் ஆகும் அதே மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு சமையல் வந்து செகண்டு தான் ஃபஸ்ட்டு பூஜை வந்து பண்ணிடணும் அதனால புளியார் அபிஷேகம் பண்ணிவிட்டு பூ எல்லாமே போட்டு சாமிக்கு அலங்காரம் பண்ணிவிட்டேன் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்த தொட்டு எனக்கு ரொம்ப டைம் பிடிக்கல சீக்கிரமாகவே புளியார் அபிஷேகம் எல்லாமே பண்ணி பூஜை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இது எல்லாமே ரெடி பண்ண பிறகு குலதெய்வ சொம்புமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அம்மனுக்கு பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ண பிறகு பாருங்கள் பார்க்கவே வந்து கோடி கன்று வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி தான் இருந்துச்சு நான் எல்லா வேலை முடிஞ்ச பிறகும் உட்காந்துக்கு அம்மா நீயே பார்த்துன்னு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்தாங்க அன்றைக்கி பூஜை ரூமில் புளியார் அபிஷேகம் எல்லாமே பண்ணி ரெடி பண்ணிட்டேன் ஆக்னிய தீபமுமே ஏற்றி அங்கேயுமே வேலைக்கு பூஜை பண்ணிவிட்டேன் நெய்வேத்தியத்துக்கு பால் தான் காசி வச்சேன் சமைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஸ்டவ் கிட்டியும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறது நல்லது அதனால ஸ்டவ் கிட்டியும் மஞ்சள் குங்குமம் பூ எல்லாமே போட்டு நடுவீடு வச்சு ரெடி பண்ணி பூஜை பண்ணிக்கினேன் ஃபஸ்ட்டாக ஸ்வீட் பொங்கல் செய்யலான்ட்டு அரிசி பருப்பு தான் வச்சுருக்கேன் இது குக் ஆகுறதுக்குள்ளே நம்ம வந்து காய் எல்லாமே கட் பண்ணிக்கலான்ட்டு நான் வந்து இன்றைக்கி பூஸ்ணிக்காய் பொரியல் செய்வேன் அதோட அஞ்சு காய் ஒன்றா போட்டு பொரியல் செஞ்ச் செய்வேன் அதனால் அதுக்கெல்லாமே காய் கட் பண்ணி ரெடி பண்ணின்னு இருக்கேன் நம்ம ஒண்டியே செய்கிறதுனால பிளான் பண்ணின்னு ஒன்று ஒன்று கண்டினியூஸாக செஞ்சுன்னு இருந்தால் தான் நம்ம வேலை வந்து சீக்கிரம் முடியும் அதனால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூஜ் ரூமில் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் நான் வந்து மூன்றரை மணிக்கு எழுந்தேன் அதனால் ஃபஸ்ட்டு பூஜை ரூமில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆக்னியை விளக்கேற்றி ஒரு ஒரு வேலையாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸ்வீட் பொங்கல் ஆகிடுச்சு பாயசமே ரெடி பண்ணிட்டேன் எப்பவுமே எடுத்ததுமே ஏதாவது ஒரு ஸ்வீட்டு தான் ரெடி பண்ணுவேன் இந்த மாதிரி பண்டிகை நாளன்னா கண்டிப்பாக பாயசம் வைப்போம் இல்லையா அதனால் ஃபஸ்ட்டு பாயசம் காசு வச்சுடுவேன் அன்றைக்கி ஸ்வீட் பொங்கல் பாயசம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மீதி காய்கறி என்னெல்லாம் செய்யணுமோ குழம்பு எல்லாமே ரெடி பண்ணேன் அன்னைக்கு திங்கக்கிழமை ஏழுற ஒம்பது வந்து ராவ்காலம்றதுனால ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே பொங்கல் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நான் வந்து ஒம்பது மணிக்காக தான் பொங்கல் வைக்கவே ஆரம்பித்தேன் பொங்கல் வந்து இப்படி பொங்கி வரும்போது கற்பூரம் ஏற்றி தீபாரத்தினை காட்டிக்கினேன் நல்ல நாளா பக்கமும் பொங்கல் வந்து நல்லா பொங்கி வந்துருந்துச்சு அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு பொங்கலும் ரெடி ஆகிடுச்சி நான் நினச்சிருந்த சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் அன்றைக்கி நாங்கள் சாமிக்கு பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை பைத்தம்பரப்பு போட்டு குழம்பு வைப்போம் அதுக்கப்புறமா பூஸ்ணிக்காய் பொரியல் அதுக்கப்புறம் அஞ்சு காயும் போட்டு ஒரு பொரியலாக செய்வோம் இது வந்து ரொம்ப முக்கியமாக செய்யணும்னு சொல்லுவாங்க அந்த பொரியலையுமே நான் ரெடி பண்ணிட்டேன் சக்கரை பொங்கல் அதுக்கப்புறமா பாயாசம் அதுக்கப்புறம் மொச்சக்காய் வந்து பிதிக்கிட்டு அதை வந்து குழம்பு வைப்போம் ரசம் சாப்பாடு வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு இன்னும் வடை மட்டும்தான் செய்யணும் அதுக்கப்புறமா சூரியனுக்கு பூஜை பண்ணுறதுக்கு சைட் பை சைடு அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுன்னு இருந்தேன் இங்கே ச ஃபோட்டோ கிட்டையுமே வெத்தல் பாக்பாலம் எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறமா நெய்வேத்தியம் நம்ம பூஜை பண்ணும்போது வைக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் நான் வந்து பாயசம் ஸ்வீட் பொங்கல் ஒரு கிண்ணத்தில் போட்டு அதுவும் ரெடியாக வச்சிருக்கேன் பூஜை பண்ணும்போது நம்ம அங்கேயும் வச்சுட்டு நம்ம நெய்வேத்தியம் பண்ணிடலான்ட்டு இதெல்லாமே ரெடி பண்ணிட்ட பிறகு நான் வந்து வடைக்கு தான் மாவு அரைச்சின்னு இருக்கேன் உளுத்தம்பருப்பும் நல்லா ஊறிட்டு இருந்துச்சு அதனால் ஃபஸ்ட்டு உள்தம்பருப்பை போட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே உளுத்தம்பருப்பில் வெள்ளம் தான் செய்வோம் ஸ்வீட்டு வடை மாதிரி செய்வோம் அதனால உளுத்தம்பருப்பை தான் அரைச்சிட்டு அதை தான் வந்து ஒன்று ஒன்றா அரைச்சி எடுத்துன்னு இருக்கிறேன் வடை மாவும் அரைச்சி எடுத்துட்ட பிறகு ஒரு ஒரு வடியாக சுட்டுட்டேன்னா மொத்த வேலையும் முடிஞ்சிடுச்சு எனக்கு அன்றைக்கி எல்லாமே எல்லா வேலையுமே ஆகிட்டு இருந்துச்சு பொங்கல் செய்யும்போது கொஞ்சம் கீழே எல்லாம் சாதம் கொட்டிடுச்சு அதுதான் ஸ்டவ் வந்து இப்படி இருக்குது வடையும் செஞ்சுன்னு இருக்கேன் வடை செஞ்சு வச்சுட்டேன்னா அப்புறமா நம்ம இலை போடலாம் மாவு எல்லாமே அரைச்சி ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் ஒரு லெவன் தேர்ட்டிக்கு அப்படி தான் வடை செய்யவே ஆரம்பித்தேன் வடை எல்லாமே செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பூஜைக்கு இலை எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் தேங்காய் எல்லாமே உரித்து தண்ணியில் போட்டு ரெடியாக வச்சுட்டேன் இதெல்லாமே செஞ்சு வைக்கும்போது பூஜை பண்ணும்போது எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் நல்ல ரிலாக்ஸாக நம்ம பூஜை பண்ணலாம் அதனால் எப்போவுமே பூஜை ரூம்க்கின்னலாம் தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடுவேன் பூஜை பண்ணும்போது ஐயோ டைம் ஆகிடுச்சு டைம் ஆகிடுச்சுன்ட்டு டென்ஷனாக பூஜை பண்ணாமல் ஃபஸ்ட்டே நம்ம ப்ரிப்பேர்டாக இருந்தோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம ரிலாக்ஸாக பூஜை பண்ணலாம் நம்ம ஒண்டியாக எத்தனை டிஷ்ஷு செஞ்சாலும் நம்ம வந்து கூலாகவே செஞ்சிடலாம் ஏன்னால் அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் நம்ம முன்னாடியே செஞ்சு வச்சுருந்தோன்னா பெருசாக எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது பரங்காவாடியும் செஞ்சுட்டேன் அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா போய் சரி பண்டிகை அன்றைக்கு புடவை கட்டணும்னு நினச்சிருந்தேன் அதனால போய் பட புடவை கட்டிட்டு வந்து ஃபஸ்ட்டாக சூரியனுக்கு தான் வந்து பூஜை பண்ணின்னு இருக்கோம் கரும்பு மஞ்சள் கொம்பு எல்லாமே வச்சு இந்த மாதிரி சூரியனுக்கிட்ட குத்துவேலைக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வெளியிலையுமே சூரியனுக்கு ஒரு இலை போட்டு வெளியில் இந்த மாதிரி பூஜை பண்ணோம் அதுக்கப்புறமா அப்படியே உள்ளே போயிட்டு அஞ்சு இலை போட்டு துணி எல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருந்தேன் அங்கேயுமே தேங்காய் தூப தீப ஆரத்தி காட்டி அன்றைக்கி பொங்கல் பண்டிகையை இப்படி தான் நாங்கள் செலப்ரேட் பண்ணோம் ரெண்டு இடத்துலையுமே தேங்காய் வந்து நல்லா ரவுண்டாகவே உடஞ்சிருந்தது ரொம்ப திருப்தியாகவும் இருந்துச்சு பூஜை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அன்னிக்கு வெளில போகிற வேலை இருந்துச்சு அதனால வெளில போயிட்டு வந்தோம் அன்றைக்கி டே ஃபுல்லாகவே எங்களுக்கு தான் போச்சு கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த செலப்ரேஷன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய செலப்ரேஷனை உங்களோட ஷேர் பண்ணது எனக்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அண்டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா கண்ணன் தேங்க் யூ